இப்போதைக்கு கவர் சிக்கி இருக்கு. கவர் சிக்கிறதுல கவர் ஸ்டோரி ஆக போறது யாருன்னு விசாரணை நடந்துட்டு இருக்கான். சில மாசத்துக்கு முன்னாடி தலைமை செயலகத்தோட 9வது மாடியில லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர்னு ரெய்டு நடத்தினாங்க. செய்தி துறையில கணக்கு வழக்கு பார்க்கும் அன்பரசன் டேபிள சோதனை செஞ்சப்ப 3 கவர்கள் சிக்கிச்சு. ஒவ்வொரு கவர்லையும் தலா 30,000 ரூபாய் இருந்திருக்கு. இதை கேள்விப்பட்டதும் செய்தித்துறை உயரதிகாரிகள் 3 பேரு தலை தெரிக்க தலைமை செயலகத்தை விட்டு ஓடி இருக்கிறாங்க. 3 கவர்களை கைப்பற்றி அன்பரசனை பிடிச்சு அவர் மேல சட்டப்படியான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த 3 கவர்கள் யார் யாருக்கு யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்விகளை அடுக்க அன்பரசன் வாயே திறக்கலையாம். ஏதாவது கான்ட்ராக்டர்கள் கொடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் போலீசாருக்கு. சமீபத்தில் செய்தித்துறையைச் சேர்ந்த உயரதிகாரி ஒருத்தருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சம்மன் அனுப்பி வர சொல்லி விசாரிச்சாங்களாம். இந்த சம்மன் மேலும் சிலருக்கு வரும்னு கலங்கியிருக்காங்களாம் செய்தித்துறை அதிகாரிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.